அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் மற்றும் இதயம் தொட்ட சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட். இன்னைக்கு இன்னொரு எக்ஸலன்ட் ஸ்வீட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் முதல்ல சொன்ன இந்த ரெண்டு மாதம், இந்த 2-3 மந்த்ஸ் வந்து செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் பீரியட். நம்ம விழாக்கள் சொன்னோன்னா நம்ம வந்து அதிகமாக பிரியப்படுறது வந்து ஸ்வீட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து, நீங்கள் ரொம்ப சிம்பிளான பாயசம்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க, எனக்கு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக நாங்கள் யூஸ்வலாக கடைக்கு போனால் வாங்குற மாதிரி ஸ்வீட் ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மோஸ்ட் பாப்புலர், அதாவது கல்கட்டாவில் வந்து பெங்காலி ஸ்வீட்னு சொன்ன மோஸ்ட் பாப்புலர் வந்து ஒன்று, ஃபஸ்ட்டு தான் ரசகுல்லா, அந்த வெள்ளை கலருது. அதுக்கு அடுத்தது ரஸ்மலாய். என்னை பொறுத்த வரைக்கும் ரசகுல்லாவோட எனக்கு ரசமலாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் அண்ட் மில்க் வந்து அதை அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கிற அந்த சட்டையாக செய்கிற அந்த ரசமலாய் வந்து இட்ஸ் அ மெல்ட் இன் த மவுத் டிசர்ட். ஸோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் வந்து இதுக்காக வந்து பல கஷ்டமான இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அதே பால், பேக்கெட் பால், அதுதான் இங்கே வச்சுருக்கேன். பேக்கெட் பாலில் தான் நான் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள் கிட்ட பசும்பால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். அந்த பசும்பாலை வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஸ்பாஞ்சியாக இருக்கும் அந்த டிக்கி நம்ம பண்ணுறது. அதனால் பசும்பால் கிடச்சுன்னா பசும்பால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ரெகுலர் பால் பண்ணுங்கள். நான் இப்போ ரெகுலர் பால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெகுலராக ஒரு மில்கில் சாஃப்ரான் போட்டு, ரஸ்மலாயோட மில்க் இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பிடும்போது அந்த பாலோட வரும், அந்த பாலுக்கு வந்து நான் வெறும் சாஃப்ரான் போட்டு பண்ண போகிறேன், சர்க்கரையும் சாஃப்ரான் போட்டு பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்ட்ராபெரி கிடச்சிதுன்னா ஸ்ட்ராபெரி அரைச்சி அந்த மில்கில் மிக்ஸ் பண்ணுங்கள், சூடு ஆறின பிறகு அந்த டிக்கி போடுறதுக்கு முன்னாடி, அப்போ அது ஸ்ட்ராபெரி ரஸ்மலாய் ஆகிடும். மேங்கோ பியூரி கிடைக்கும், மேங்கோ சீசனாக இருந்ததுன்னா மேங்கோ அரைச்சி போடுங்க, அப்படி இல்லைன்னா மேங்கோ பியூரி டின்ல கிடைக்கும். அந்த மில்க் வந்து நல்லா கொதித்த பிறகு குங்குமப்பூ போட்டு குக் பண்ண பிறகு அது கொஞ்சம் சூடான பிறகு இந்த மேங்கோட பியூரி கிடைக்கும் டின்ல, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக்கி எடுத்து அதில் போட்டிங்கன்னா மேங்கோ ரஸ்மலாய், இது மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணால் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெர்சட்டைல் டிஷ். நான் ஒரு பிளெயின் கேசர் ரஸ்மலாய் பண்ண போகிறேன் இன்றைக்கி, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் ஒரு திக் பாட்டம் கடாய் வச்சுருக்கேங்க. இங்கே இந்த பேன் சூடாயிடுச்சு, நான் சும்மா ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த 100 ml தண்ணி ஊற்றினோடனே நம்ம இப்போ பால் ஊற்ற போகிறோம்ல, அப்போ அது வந்து அந்த அடிபிடிக்காமல் இருக்கும் பால். இந்த தண்ணி சூடாயிடுச்சு, இப்போது எபாய் 3 லிட்டர் பால், மாட்டுப்பால் தான் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேங்க. இந்த 3 லிட்டர் பாலை ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும்போது நான் இங்கே வினிகர் வச்சுருக்கேன். இது வந்து பாட்டிலில் கிடைக்கிற சிந்தட்டிக் வினிகர். சில பேர் வந்து, நான் வினிகர் சாப்பிட மாட்டேன், நான் வந்து லெமன் ஜூஸில் உடைக்கலாமா பாலை அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு தெரியும், இது பண்ணும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு. நாங்கள் ஹோட்டலில் வினிகர் தான் யூஸ் பண்ணுறோம், லெமன் யூஸ் பண்ணுறதில்ல. லெமன் வந்து கொஞ்சம் அசிடிட்டி வந்து, அந்த லெமனுடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வினிகரை விட அந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ரஸ்மலாய் சாப்பிடும் போது அந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறதில்ல, வினிகர் தான் யூஸ் பண்ணுறோம். இது பாட்டிலில் கிடைக்கிற சிந்தட்டிக் வினிகர். இதில் ஆப்பிள் சடார் வினிகர் யூஸ் பண்ணலாமா, நேச்சுரல் வினிகர் யூஸ் பண்ணலாமா, நிறைய விஷயம் நீங்கள் கேட்பீங்க. நான் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள், உடையதான் என்னன்னு தெரியாது. பட் நாங்கள் மொத்தத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஹோட்டலில் பண்ணுற ரெசிபி. இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வந்தால் போதும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வினிகரை எடுத்து அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வேணா அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பால் காசும் போது பாருங்கள், இங்கே ஒரு போல் இருக்குங்க, இந்த போலில் இங்கே நான் வினிகர் வச்சுருக்கேன். இதோ ஒரு 50 ml வினிகர், 50 ml வினிகர் போட்டு இதை ஒரு 200 ml, 150 ml தண்ணி, 50 ml வினிகர் போட்டேன்னா ஒரு 150 ml தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இவனை இது மாதிரி சைடில் வச்சிங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஒரே வாட்டி ஊற்றி டமால் கெட்டுறக்கூடாது பாலை, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போட்டு உடைக்கணும். இந்த பால் காய்ச்சறதுக்கு நல்ல திக்கு கடையை வச்சுங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அதாவது நிறையா குவான்டிட்டி பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 லிட்டர் பாலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 வரும் ரஸ்மலாய், 25-30 வரும். ஸோ சப்போஸ் நீங்கள் 1 லிட்டரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நார்மல் பாத்திரத்தை பாலை காய்ச்சிங்க, உங்கள் வீட்டில் காய்ச்சிற பாலே காய்ச்சிருங்க. கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் நல்லது, நல்லா திக்காக கொதிக்கும். இதோ பால் நல்லா கொதி வந்துருச்சு,
வந்துச்சா? இப்போது இங்கே நம்ம தண்ணி அண்ட் வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இப்படி கிண்டி விட்ருங்க. இவன் அப்படியே டப்பு 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 டப்புன்னு அப்படியே உடைய ஆரம்பிப்பான். இந்த வினிகர் பட்ட உடனே அப்படியே உடைய ஆரம்பிப்பான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இன்னொரு கரண்டி மெல்லாமல் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கும் போது என்ன ஆகுனா அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் பொறுமையாக ஒன்று சேரும். ஒரே வாட்டி டப்புன்னு போட்டு உடைச்சிட்டோன்னா அந்த பால் எல்லாம் ஒன்று சேராது, பால் அம்சம்லாம் ஒன்று சேராது, வினிகர் குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிடும். அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அது பாருங்கள் உடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த 50 ml வினிகர் தான் நான் போட்டேன், அதில் ஒரு 100-150 ml தண்ணி ஊற்றினேன். ஊற்றினோன்னே இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பேர் கட்டிங் த மில்க். மில்க்கை கட் பண்ணிடுறோம் பாருங்கள். தண்ணி தனியாக போயிடுச்சு, மில்க் சாலிட்ஸ் செப்பரேட்டாக வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி ரசமலாயில் ரஸ் ரெடி. வெறும் மலாய் மட்டும் தான் பண்ணும் இப்போது, மேட்ரு ஓவர். இது நல்லா ஒரு பொறுமையாக ஒரு நிமிஷத்துக்கு இதை அந்த வினிகர் தண்ணி ஊற்றின பிறகு கட் ஆன பிறகு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்ன ஆகுனா அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் ஒன்று சேரணும். ஓகே, இப்போது இவனை தூக்கி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு மஸ்லின் கிளாத், காடா துணின்னு வாங்க, இட்லி துணி, ஒரு க்ளீன் துணியில் இதை வடிகட்ட போகிறோம். வடி கட்டிட்டோமா? இப்போ இவனை இந்த உடைச்ச தண்ணியிலேருந்து இது மாதிரி வெளியில் எடுக்கணும். எடுத்து ஜாகிரதையாக இவன் எங்கேயுமே எஸ்கேப் ஆகாத மாதிரி ஓட்டையெல்லாம் இழுத்து இது பிடிச்சிங்க. அந்த துணியை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த வினிகர் தண்ணி இருக்கு இல்லைங்களா, பால்லேருந்து இந்த தண்ணி வினிகர் தண்ணி இதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் ரெகுலர் தண்ணி வச்சுருக்கேன், ஆர்டினரி வாட்டர். அந்த ஆர்டினரி வாட்டரில் இதை உள்ளே இப்படி முக்கி அலசுகிறோம். இது எதுக்குன்னா அந்த வெனிகரில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து இந்த தண்ணியில் அப்படியே வெளியில் வந்துடும். இதில் வெறும் அந்த பாலுடைய மலாய் மட்டும் உள்ளே இருக்கும். நம்ம போட்ட வெனிகருடைய புளிப்புத்தன்மை எல்லாம் இதுலேருந்து வெளியில் வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணால் தான் அந்த ரஸ்மலாயில் அந்த புளிப்புத்தன்மை வராது. அதே மாதிரி சூடு வந்து கரெக்டாக நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சருக்கு ஆறும். அவ்வளோதான். இதில் எல்லா டர்ட்டும் அந்த வெனிகரில் இருந்த புளி அம்சம் எல்லாம் இதில் வெளியே வந்துருச்சு. சூடாக இருக்கும் பட் கையை இது மாதிரி ஒரு துணி வச்சு இப்படி அழுத்தி இதை புழிஞ்சிடுங்க. அந்த தண்ணி அம்சம் கம்ப்ளீட்டாக இதுலேருந்து போயிடணும். இங்கே நம்ம அந்த தண்ணி வடித்த அந்த மலாய் இங்கே இருக்குது. இதுதான் அப்படியே கட்டி ஆகிட்டு விட்டோன்னா பன்னீர், கரெக்டாக. இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்த ஹேண்ட் இருக்குது பாருங்கள், இதை வச்சு இதை நல்லா மாலிஷ் பண்ணும். கொஞ்சம் சூடாக இருக்கும் பட் இதை அழுத்தி எல்லாம் ஒன்று சேர இதை நல்லா மாலிஷ் பண்ணால் இது வந்து பொடி பொடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மாலிஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது சாஃப்டாக வரும் ரஸ்மலாய். கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது மாதிரி பரப்பி விட்டு கொஞ்சம் ஆற விடுங்க சூடு. இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணால் தான் ரஸ்மலாய் ஒழுங்காக வரும். இது நீங்கள் ஒழுங்காக மாலிஷ் பண்ணாட்டி ரஸ்மலாய் ஒழுங்காக வர சாஃப்டாக வராது. இந்த பார்ட் ஆஃப் தி ஹேண்ட் இது நீங்கள் இப்போ தேய்க்கிறதுலே வந்து இது மாவு மாதிரி ஆயிடணும். இதை வந்து நீங்கள் உருட்டை பிடிக்கிறதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி ஆயிடணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பியோர் மில்கோடைய ஃப்ளேவர் அப்படியே வரும். பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் அது, அந்த பியோர் மில்கோட ஃப்ளேவர். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இது மாதிரி உருட்டிங்க. இது மாலிஷ் நல்லா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் மாலிஷ் வராட்டி உடச்சி போட்ட பன்னீர் மாதிரி ஆகிடும். ஸோ இது அந்த அளவுக்கு நீங்கள் மாலிஷ் பண்ணி இங்கே இருக்கிற அதே ஈர துணியில் இதை போட்டு நல்லா ஒரு
கால் மணி நேரத்துக்கு இப்படி ஊற விட்டுருங்க இதவனை, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு கால் மணி நேரத்துக்கு இவங்க சைடில் இருக்கட்டும். இப்போது சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த சுகர் சிரப்பில் தான் இந்த ரஸ்மலாயை வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு மில்க் ரெடி பண்ணி அந்த மில்க்லாம் இந்த வேக வச்ச ரஸ்மலாயை எடுத்து போட போகிறோம். ஸோ அந்த சுகர் சிரப் எப்படி பண்ணுறது, அதில் இந்த ரஸ்மலாய் எப்படி வேக வைக்கிறது நான் காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஹீரோ கடாய் அவனை வச்சுட்டு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி முதல்ல ஊற்றிங்க இந்த கடாயில். இந்த முக்கால் லிட்டர் தண்ணியில் ஒரு முக்கால் கிலோ சர்க்கரை, நான் இங்கே பாரிஸ் பியூர் சுகர் யூஸ் பண்ணுறேன். முக்கால் கிலோ நான் பியூர் ரீஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறேன். இது கரைஞ்ச பிறகு பாருங்கள் தெல்ல தெளிவாக தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு தூசி கூட இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சுகர், ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். கிரானியூல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருந்ததுன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஃபைன் ஒயிட் கலர் சுகர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இது மாதிரி சல்ஃபர்லாம் போடாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக ஒயிட்டில் ஒயிட் கலர் கொண்டு வர சர்க்கரை இருந்தால் பெட்டர் பெஸ்ட்டு. இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இன்னொரு கால் லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த சுகர் சிரப் வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க, தண்ணியாக இருக்கணும். இது தண்ணியாக இருந்தால் தான் இங்கே இருக்கிற இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மில்க் சாலிட், அதை வந்து நம்ம சட்டை பண்ணி இதில் போட்டு இந்த தண்ணியிலே குக் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் இதில் வேக போகுது. ஸோ அந்த 10-15 நிமிஷம் இது கொதிச்சுனே இருக்கும் இல்லையா, இந்த சுகர் சிரப்பு திக்காகும், திக்க ஆகக்கூடாது. திக்காச்சுன்னா ரசமலாய் நல்லா வராது. இந்த சுகர் சிரப் தண்ணியாக இருக்கணும். இதை பாருங்கள் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இது பாருங்கள் நான் கேஸ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இந்த சுகர் சிரப் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர் கலர். ஸோ அந்தளவுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ரஸ்மலாயோட கலர் நல்லா வெள்ளையாக வரணும் அப்படின்னா இந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மங்கலாக இருக்கக்கூடாது, நல்ல பிரைட்டாக இருக்கிற சுகர் சிரப்பில் குக் ஆகணும். நான் திரும்ப திரும்ப அது காரணம் சொல்கிறதுக்கு என்னென்னா, ரஸ்மலாய் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். பட் அதை ஹோட்டல் மாதிரி பண்ணோன்னா அந்த கிறிஸ்டல் கிளியர் கலரில் அது குக் ஆகணும். ஓகே, இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் இன்னொரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்பப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இருப்பேன், ஏன்னா இது திக்காகிட்டே இருக்கும், இது சூடாக இருக்கணும். அதனால் இதை வந்து சிம்மில் வச்சு இது மாதிரி சூடாகவே வச்சுங்க. இதை இது பாட்டுக்கு சிம்மில் இருக்கட்டும். இங்கே நம்ம இந்த ரஸ்மலாய் உடைய மலாய் இங்கே இருக்குது பாருங்க, எடுத்தோமா. இவனை இன்னொரு வாட்டி அதை பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்து இது மாதிரி நல்லா பிணைஞ்சி இவனை இது மாதிரி ரோல் பண்ணிங்க. கொஞ்சோண்டு வேணும்னா, கொஞ்சம் ட்ரையாக இருந்தான்னா அவன் மண்டை மேலே ஒரு 4 சொட்டு தண்ணி ஊற்றுங்க. இப்படி ஒட்டிப்பான், ஒட்டிக்கணும். இது மாதிரி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு இவனை இது மாதிரி ரோல் பண்ணி இது மாதிரி பேடா போட்டுங்க. ஒரு 20 கிராம் பேடா, சைஸ் வந்து உங்களுக்கு உங்கள் இஷ்டம். இது மாதிரி பேடா பண்ணி ஒரு அழுத்து அழுத்தி இது மாதிரி ஒரு அழுத்து அப்படி ஒரு சட்டை. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண தான் அந்த ரசமலாய் வந்து அந்த கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேர் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கடணும். தண்ணி தெளிச்சே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தெளி கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சிடணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். சைடில் ஆன அளவுக்கு வெடிப்பு வராத மாதிரி இப்படி லைட்டாக அழுத்தி விட்ருங்க. அந்த வெடிப்பு வராமல் இருந்தால் நல்லது. சப்போஸ் நீங்கள் சுகர் சிரப் பண்ணுறீங்க, வேறு ஏதோ சர்க்கரை சாக்கு பையிலேருந்து வர சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போது கொஞ்சோண்டு பாலை வந்து இந்த சுகர் சிரப்பில் ஒரு எவ்வளோ ஒரு 25 ml ஒரு 25 ml பாலை வந்து இந்த சுகர் சிரப்பில் கொட்டிட்டிங்கன்னா அந்த பால் இருக்கிற அந்த வெள்ளை வந்து அந்த சுகரில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். அதுக்கப்புறமா மெல்லாமல் ஒரு கரண்டி வச்சு அந்த பாலை வெளியே எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த சர்க்கரை கிடைக்காட்டி நீங்கள் வேறு சர்க்கரையில் பண்ணுறதா தான் சொல்கிறேன். இது மாதிரி இவனை உருட்டிட்டு இவனை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒவ்வொன்றா பொறுமையாக இது மாதிரி இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டு 15 நிமிஷம் இவன் இந்த சுகர் சிரப்லேயே வேகணும். வெந்து அப்படியே சாஃப்டாக புசு புசு புசுன்னு ஆகிடுவான் இவன், அது வரைக்கும் இவனை வேக வைங்க. இப்போ இந்த ரஸ்மலாய் வந்து இந்த சுகர் சிரப்பில் வெந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா இதில் போட்டுட்டு சும்மா
ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி. இதை பாருங்க, ஒரு டீஸ்பூன் மைதாவில் 2 டீஸ்பூன் தண்ணியை ஊற்றி இந்த கொதிக்கிற சுகர் சிரப்பில் இப்படி போட்டுருங்க. போட்டு இது மாதிரி கலக்கி விட்ருங்க. மெதுவாக, அது உடையக்கூடாது. அதே மாதிரி இந்த சுகர் சிரப்பும் திக்காகாத மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிடுங்க. ஒரு 100 ml தண்ணி. இவன் பொறுமையாக குக் ஆகட்டும். ஸோ நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த மைதாவை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, அந்த மைதா போட்டதுனால என்ன ஆகுன்னா இந்த ரசமலாய் வந்து அப்படியே உள்ளார போயிடும். இது வரைக்கும் மேலே மிதந்துக்கிட்டு இருந்தது அப்படியே உள்ளார போயிட்டு அந்த மைதாவோட எஃபெக்ட்னால் அந்த வெயிட்டில் அப்படியே அந்த ரசமலாய் கீழே இறங்கிடும், எல்லா சைடும் ஒழுங்காக குக் ஆகும். அதே நீங்கள் வந்து அந்த மைதா ஒரு டீஸ்பூன் மைதா அந்த தண்ணியில் கலக்கி போடாட்டி இது அப்படியே மிதந்துனே இருக்கும், ஒரு சைடு மட்டும் குக் ஆகும். இந்த மைதா போட்டதுனால அது அப்படியே பபுளாய் அப்படியே எல்லா சைடும் ஒழுங்காக குக் ஆகும். குக் ஆகும்போது நம்ம போட்ட சைஸை விட 1.5 மடங்கு ஜாஸ்தியாகும், அப்படியே உப்பி வரும். அதுதான் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு காரணம். இது வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த சுகர் சிரப்பில் அந்த சுகர் தண்ணியில் இந்த பேடா வந்து வேகணும். இது வெந்ததுனா தான் அது இழுத்து 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 சாஃப்ட் ஆகும். இது 15 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு வரட்டி தண்ணியை மட்டும் செக் பண்ணிக்கலாம். திக்காக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சைமல்டேனியஸா இந்த அடுப்பில் நான் இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு அந்த மில்க் தேவை இல்லைங்களா, அந்த பால் அந்த மில்க் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண ரொம்ப ஈஸியாக அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே உருளி வச்சுருக்கேன். இந்த உருளியில் 1 லிட்டர் பால் ஊற்றுறேன். 1 லிட்டர் பால் ஊற்றுறேன். இந்த 1 லிட்டர் பால் வந்து கிட்டத்தட்ட 20 ரசமலாய்க்கு தேவையான பேடாக்கு தேவையான பால் இதில் போதும். 20 ரசமலாய் போடலாம். அப்போ சப்போஸ் ஒரு 30-35 இருந்ததுன்னா நம்ம முதல்ல 3 லிட்டர் பால் போட்டீங்களா உடைக்கிறதுக்கு, அந்த 3 லிட்டர் பாலில் ஒரு 30-35 பேடா வரும், 35 ரசமலாய் வரும். அப்போ வந்து ஒரு 2 லிட்டர் பால் எடுத்துங்க. அப்போ தான் அதை தேவையான பால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் வெறும் ஒரு 15 தான் நான் ரோல் பண்ணி போட்டிருக்கேன் சுகர் சிரப்பில். அதனால் வந்து நான் 1 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பால் நல்லா கொதிக்கட்டும். இதை பாருங்கள், இந்த பால் பியூட்டிஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இந்த கொதித்த பாலில் நம்ம வந்து ஒரு 1 கிராம் குங்குமப்பூ. நான் பண்ணுறது கேசர் ரசமலாய். இதை பாருங்கள், நான் அந்த 1 லிட்டர் பால் போட்டேன். 1 லிட்டர் பால் போட்டுட்டு அந்த குங்குமப்பூ 1 கிராம் போட்டேன்னா அப்படியே கேசர் கலர் எப்படி வாய்ச்சி கோல்டு எல்லோ. இந்த குங்குமப்பூ போட்ட உடனே அப்படியே தக்க 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 தான் எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு மின்னராக இருப்பாருங்க. அடடடா, இந்த மில்க்கும் வந்து 1 லிட்டர் போட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 ml குறையணும். அந்தளவுக்கு இந்த சுண்டை காய்ச்சணும். அந்த 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 திக்னஸ் இந்த இந்த ரசமலாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் இப்படியே காய்ச்சிக்கிட்டு இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துங்க. நான் இங்கே உருளியில் பண்ணுறேன், ஏன்னா அடி பிடிக்காதுன்னு. நீங்கள் வீட்டில் ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நல்லா திக்காகட்டும். அப்படியே விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா பாசுந்தி மாதிரி அங்கங்கே ஏடு வந்துடும். ஏடு வரவே கூடாது. இந்த மில்க்லேயே மிக்ஸ் ஆகினே இருக்கணும் அது. ஓகே, இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 லிட்டர் பாலை வந்து நான் 600 ml குறைச்சிட்டேன். 600-700 ml பாயில் ஆகிடுச்சு. இதுக்கு 250 கிராம் சர்க்கரை, 250 கிராம்ஸ். நான் இங்கே பாரிஸ் பியூர் ரீஃபைண்ட் சுகர் யூஸ் பண்ணுறேன். நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எதனால் அப்படின்னு. ஸோ ஸ்வீட்ஸுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சுகர். ஒரு 200-200, நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 200 கிராம் சர்க்கரை போதும். இல்லை கொஞ்சம் ஸ்வீட் நல்லா இருக்கணும், அது சுகர் சிரப்பில் தான் வேகுது எப்படி இருந்தாலும், அதிலே உள்ள சர்க்கரை இருக்கும். இது இந்த இந்த மலாய் வந்து இந்த ரசமலாயில் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் இந்த பாலுடைய இந்த ரசமலாய் இந்த மலாய் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்வீட் அப்சார்ப் ஆகிக்கும். ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்றதுனா ஒரு 250 ml சர்க்கரை போட்டுங்க. அப்படி இல்லைன்னா 200 கிராம் போதும். போட்டு இதை திருப்பியும் சுண்டை காய்ச்சணும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் போட்டோம், 600 ml வந்துருச்சு. இது அந்த அளவுக்கு சுண்டை காய்ச்சிட்டோம். இந்த உருளியில் இந்த வெறும் சாஃப்ரான் தான் போட்டிருக்கோம், ஒரு துளி கூட நம்ம கலர் போடல. நீங்கள் சாஃப்ரான் போடாமல் ஸ்ட்ராபெரி அரைச்சி ஊற்றலாம். அப்படி இல்லை பால் ஆறின பிறகு ஊற்றுங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும் ஸ்ட்ராபெரி போட்டால். அதே மாதிரி மேங்கோ பியூரி கூட இதில் இந்த பாலில் வந்து நீங்கள் சூடு ஆறின பிறகு மேங்கோ பியூரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் வரும். ஸோ நம்ம எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த அந்த ஃப்ளேவரை வந்து இந்த பாலில் இன்ஃப்யூஸ் பண்ணணும் நம்ம. அப்போ தான் வந்து ரசமலாய் வந்து இழுத்துக்கும். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே இவனை இறக்கி பக்கத்தில் வச்சுக்கலாம். கேயாபா 8 இது மாதிரி டேபிளில் வச்சிட்டோமா. இப்போ இவன் இருக்கான் பாருங்கள்,
யாருவன் ரசமலாய். இவனை கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கொதி கொதின்னு கொதிக்க வச்சாச்சு. இவனும் குதி குதின்னு குதிச்சிட்டான். இவனை பொறுமையாக ஒவ்வொருத்தனை எடுத்து இங்கே பச்சை தண்ணி வச்சுருக்கேங்க, ஆர்டினரி வாட்டர், பிளெயின் வாட்டரில் உள்ளே இறக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தனாக எடுக்கிறோம், இப்படி இறக்குறோம், மறுபடியும் எடுக்கிறோம், இப்படி இறக்குறோம். பயங்கர சாஃப்டாக இருக்கும் இது. அதனால் இது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்றது முடிவு பண்ணுறது நீங்கள் நீட் பண்ணுறதுல தான் இருக்குது. தண்ணியில் போட்டோமா இந்த கேஸ் ஆஃப் பண்ணுங்க. இந்த சுகர் சிரப்பை நம்ம ரசமலாய் ரசகுல்லாக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த நம்ம மைதா போட்டிருக்கோம், அந்த மைதா போட்டனால தான் அது உள்ளே இறங்கி குக்காச்சு. இதில் நீங்கள் மற்ற ரசமலாயெல்லாம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரசகுல்லா பண்ணி வச்சுக்கலாம். 15-20 தான் ஆனாலும் கெட்டு போகுது. ரசகுல்லாவுக்கு வந்து பால் அம்சம் இல்லை, அதாவது இந்த மாதிரி கண்டென்ஸ்ட் மில்கெல்லாம் வச்சு பண்ணுறது இல்லை, வெறும் அந்த இது மட்டும்தான், இந்த டிக்கி மட்டும்தான். அதனால் கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சுகர் சிரப்பில் நீங்கள் உருட்டி வச்சு ரசகுல்லாவாக பண்ணி வச்சிங்க ஆச்சுங்களா. இதை வந்து நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இவன் கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். இவனை என்ன பண்ண போகிறோன்னா, சூடு ஆறின பிறகு இவனை தண்ணிலேருந்து எடுத்து கம்ப்ளீட்டாக புழிய போகிறேன். புழிஞ்சானா உள்ளே பஞ்சு மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சு இருக்கும். பாலில் போட்டோடனே அந்த தண்ணி சுகர் சிரப்பு அந்த தண்ணி இருந்த இடத்துல அந்த பால் இழுத்துப்பான். இழுத்தவுடனே அந்த ரசமலை ஃபுல் டிக்கிக்கு அந்த ரசமலையோட ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் இவன் வந்து சூடு ஆறட்டும், இல்லைன்னா புழிய முடியாது, கஷ்டம். பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. திக்கை கை கிட்ட காட்டுங்க. இது மாதிரி இருக்கணும், இந்த டெக்ஸ்சர் இருந்தால் தான் நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி குக்காக இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே அட்டி மாதிரி இருந்ததுன்னா கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நல்லா இருக்காது. இதை பாருங்கள், இதை எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு பொறுமையாக இதை புழிங்க. புழிஞ்சிங்கன்னா இது மாதிரி சட்டையாயிடுவான் அவனை, அப்படியே தூக்கி இந்த மில்கில் போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் இவன் ஊறி அதி பயங்கரமான ஒரு ரசமலாயாக ரெடியாக வரை வெளியே வருவான். இவனை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இவன் 1/2 hour இவனுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் இழுத்துப்பான். இழுத்து புசு 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 சாஃப்டாயிடுவான். இதை ஊற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour அந்த சில்னஸ் வரும். ரசமலாய் எப்போவுமே சில்லாக சர்வ் பண்ணணும். ஸோ அந்த சில்னஸ் வர வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இங்கே நான் புகை வர வர எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். மகனே அவுட்ரா, ஒரு ஃபென்டாஸ்டிக் கேசர் ரசமலாய். என்னங்க பெங்காலி ஸ்வீட்டு, பெங்காலேருந்து இங்கே வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து இனிமேல் டெய்லி கல்கட்டா ஸ்வீட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் 1008 வேரியேஷன் பண்ணலாம். இந்த டெசர்ட்டை வந்து நீங்கள் இந்த டிக்கி பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் வேக வைக்கிறது தான் சீக்ரெட். இந்த சுகர் தண்ணியில், சுகர் சிரப்பில் சுகர் தண்ணியில் வேக வைக்கிறது தான் சீக்ரெட். நீங்கள் ரவுண்டாக ஓவெல்லாம் உருட்டி அந்த நீட்டு குலாப் ஜாமுன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓவெல்லாம் உருட்டி வேக வச்சிங்கன்னா அதை அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து அந்த திக்காகும், நல்லா வெந்து வெந்து வந்து திக்காகும். அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி சைலண்ட்டாக வச்சு லைட்டாக வச்சிட்டிங்கன்னா அது சம்சம். அதே வந்து உருட்டிட்டு அப்படியே சுகர் சிரப்போட கூல் பண்ணிட்டீங்கன்னா அது ரசகுல்லா. அதுக்கப்புறமா அந்த சம்சம்மை ரெண்டாக வெட்டி உள்ளே வந்து குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சக்கரை ஸ்வீட் கோவா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மூடிட்டிங்கன்னா சாண்ட்விச், மலாய் சாண்ட்விச். இதே மாதிரி இது வந்து டிக்கி டிக்கியாக பண்ணியிருக்கோம்ல, இதை உருட்டி அசீடை மாதிரி உருட்டி 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 போட்டு இதே மாதிரி சுகர் தண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரி மில்கில் போட்டு நல்லா கொதிக்க வச்ச பாலில் போட்டு சக்கரை போட்டு குங்குமப்பூ போட்டுனா சன்னா பாயாசம்னு ஒரு டெசர்ட். இதிலே வந்து நம்ம ஜிலேபி பண்ணும்போது ரப்டியோட பண்ணோம், அப்புறமா இந்த மால்புவா பண்ணும்போது ரப்டி பண்ணோம், அந்த மாதிரி ரப்டியில் இந்த ரஸ்மலாய் இதில் வேகுது இல்லை, சக்கரை தண்ணியில் வேகுது, அதை எடுத்துட்டு அந்த மாதிரி ரப்டியில் போட்டு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ரப்டிலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி கோவா இருக்குது இல்லைங்களா, சக்கரை போடாத கோவாவை ஒரு கடாயில் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த கோவாவே நல்லா குக் பண்ணணும், குக் பண்ணால் கட்டியாயிடும், நம்ம பன்னீர் மாதிரி ஆகிடும். அந்த கோவாவை நல்லா இது மேலே வந்து துருவி போட்டுடணும். துருவிட்டு மேலே சாஃப்ரான் பிஸ்தாலாம் போட்டிங்கன்னா கேசர் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த ஒரு டிக்கியில் இந்த மில்க்கு கெட்ட பிறகு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-30 ஸ்வீட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான பெங்காலி குசின்லேருந்து உங்களுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக் ரசமலாய் இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பாரிஷ் சுகர் வச்சு செஞ்சுருக்கிற ஒரு கோல்டன் பியூட்டி உங்கள் வீட்டில் இனிமேல் தினம் தினம் ஜொலிக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்கள்.